கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னும் இந்தியன் திங்க் டேங்க் வந்து மிஸ்டேக் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிரசீத் கிருஷ்ணாவை ட்ராப் பண்ணாமல் விட்டது வந்து ராகுலோட ஃபேவரட்டிசமா என்னன்னு தெரியல. நீங்கள் கூட ஏன் கோலி இல்லையே எதுக்கு மார்க்ராம் கேட்டீங்க. மார்க்ராமோட கிளாஸே வேற. கோர்ஸ் கோலி ஆர் ஆல்சோ கிரேட் பிளேயர், பட் மார்க்ராம் வந்து இந்த இந்த விக்கெட்டில் எப்படி ஆனார் பாருங்க. 6 விக்கெட் 0 ரன்னுக்கு கொடுத்தாங்க பாருங்க. மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கு காரணம் வந்து கோச்சஸ் தான். படாத இடத்துல பட்டதுனாக்க போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மட்டமான பவுன்சி விக்கெட்டை கொடுத்துட்டு இதுதான் விக்கெட்னாக்க ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா இது மட்டமான விக்கெட்டு. இது வந்து அலோவ் பண்ணது ஐசிசி மன்னிப்பு கேட்கணும். இந்தியாவுக்கு ஒன்னடியா ஹவுஸ் அட் நேர்களுக்கும் வணக்கம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்தியன் டீம் ஒன்று கொண்டிருக்கிற நிலையில சமன் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஏற்பட்ட தோல்விக்கு பின்னால இந்தியா கம்பேக் கொடுப்பாங்களா, ஒரு மோசமான தோல்வியை தவிர்ப்பாங்களான்னு நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஆனா அதை தாண்டி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த சீரீஸ்ல ஓவரால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்காக சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட் பிளேயரான டாக்டர் வி வி கிரி அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டெஸ்ட் வின் பண்ணப்புறம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியா தோத்தப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு இதில் இந்த டெஸ்ட் கூட இவங்க வந்து என்ன கேட்டாங்க சில மைனஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தது. பட் இருந்தாலும் சம்திங் பெட்டர் தென் நத்திங். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சீரிஸ்க்கும் செகண்ட் சீரிஸ் மேட்ச்க்கும் பார்க்கும்போது வந்துட்டு என்ன சேஞ்சஸ் நினைக்கிறீங்க? டீம்ல வந்து ரெண்டு மாற்றங்கள் இருந்துச்சு. ஜடேஜா வந்திருந்தாரு, முகேஷ் குமார் வந்திருந்தாரு. ஜடேஜா வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்கல ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே பாக்குறப்ப. சோ அதை தாண்டி முகேஷ் குமார் ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்திருந்தாரு பவுலிங்ல பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி இந்த டீம் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க? இன்னும் இந்தியன் டீம் திங்க் டேங்க் வந்து மிஸ்டேக் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கே இந்த பிரசித் கிருஷ்ணாவை ரீட்டைன் பண்ணாங்க எனக்கு புரியல. அவேஷ் கான் ஒருத்தனை வர வச்சுட்டு அவன் உள்ளே உட்காந்துருக்கான். எதிர அஸ்வினே விளாட்றக்கணும் இல்லைனாக்கா அவேஷ் கானை விளாட்றக்கணும். பிரசித் கிருஷ்ணாவை ட்ராப் பண்ணாமல் விட்டது வந்து ராகுலோட ஃபேவரட்டிசமா என்னன்னு தெரியல. தட்ஸ் வெரி பேட். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரே ஒரு போட்டாரே 20 ரன் அதில். அண்ட் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒன்றும் சரியாக படலை. மற்றவங்களாம் இல்லை, அந்த விக்கெட் வந்து கண்ணாப்புனான்னு பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு இந்த செகண்ட் கேப்டவுன் விக்கெட்டு. பட் இருந்தாலும் அதுல ஒண்ணுமே எஃபெக்டே இல்ல. சோ பிரசித் கிருஷ்ணா வாஸ் டோட்டல் ஃபெயிலியர். இல்ல சார், இவ்வளவு ஒரு பவுன்சி பிட்ச்ல வந்துட்டு பிரசித் கிருஷ்ணாவுடைய ஹைட் வந்து கொஞ்சம் வேல்யூபிள் கொடுக்காதா, அதை கன்சிடர் பண்ணி கூட சேர்த்திருக்கலாம்ல. அவருடைய ஹைட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. ரொம்ப 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 கரெக்ட். பட் அவர் ஒன்றும் பண்றதா இல்லையே, அதான் தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 101 ரன் அதோ கொடுத்துருக்காரு 19 ஓவர்ல. அண்ட் அகெயின் செகண்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒண்ணுமே பண்ணல. அவருக்கு தான் லைன் அண்ட் லெங்க்தே ப்ராப்ளமாக இருக்கு. சி, நான் என்ன சொல்கிறேன்னாக்க, யூ டோன்ட் கோ பை த விக்கெட்ஸ் டேக்கன் ஆர் த ஹவ் தி போர்ட். நான் இவரோட டெக்னிக் என்ன, இவரோட லைன் அண்ட் லெங்க் என்ன, இவரோட எஃபர்ட் என்ன, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஆர்டினரியாக இருந்தது. அதனால் ஹீ இஸ் நாட் அ இந்த விக்கெட்லேயே அவரால் இம்பாக்ட் கொடுக்க முடியலனாக்க இந்தியன் விக்கெட்ஸில் என்ன பண்ண போகிறது. அதனால் ஹீ இஸ் நாட் அ டெஸ்ட் போலர். அப்சல்யூட்லி ஹீ ஷுட் பி சென்ட் பேக் டு ஸ்கூல், கிரிக்கெட் ஸ்கூல், டு லேர்ன் எவ்ரி திங். அகாடமி என்சிஏ அகாடமியில் போய் ஒழுங்காக கற்றுட்டு வரணும் ஹவு டு போல்னு சொல்லிட்டு. முகேஷ்குமார் பாருங்க வந்துட்டு என்ன டீசெண்டாக போட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி முகேஷ்குமார் ட்ராப் பண்ணிட்டு பிரசித் கிருஷ்ணாவை இன்க்ளூட் பண்ணாங்க, அதுவே தப்பு. இவர் இவர் வந்து அவுட் ஆஃப் அவசரம் அந்த லைனை பிடிச்சி இத்தனைக்கு முகேஷ்குமாருக்கு பேசணும்ல, ஹைட்டு இல்லை. இருந்தாலும் ஹீ போல்ட் வெரி வெல். அந்த கண்ட்ரோலில் போட்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ முகேஷ் குமார் பத்தி பேசும்போது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாதிரி இருக்கு. அதாவது முகேஷ் குமார் கிட்ட முகமது சிராஜ் பும்ரா அளவுக்கான ஒரு பயங்கர பேஸ் கிடையாது. அதே நேரத்தில் பெரிய அளவுக்கான ஒரு ஹைட்டோ அந்த மாதிரியான விஷயங்களும் பண்றதுல ஜஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் அவருடைய பவுலிங் இம்பாக்ட் கொடுத்துட்டே இருக்காரு. டெக்னிக் அண்ட் திங்கிங். எஸ் சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் கடைசி நேரத்துல. அதே போல செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கினதுமே சிராஜ் பும்ராவே வந்து பவுலிங்க்கு கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்த நேரத்துல இவர் தான் வந்து விக்கெட் எடுத்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருந்தான்னு சொல்லலாம். போட்டாங்க 135 தான் போட்டாங்க. அது வந்து ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா நானும் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒருவேளை டயர்டா இருப்பாங்களா, ஃபிட்னஸ் இல்லையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லினேன். பட்
அந்த சமயத்தில் இவர் ரெண்டு விக்கெட் கடைசியில் எடுத்து கொடுத்தார் முகேஷ் குமார். போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு ஒரு 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 ஹோப்பை கொடுத்தார். முக்கியமாக எல்கர் எடுத்து போட்டார், அது பெரிய விஷயம். ஏன்னா எல்கர் வந்து லாஸ்ட் மேட்ச்சை எப்படியாவது வின் பண்ணிட்டு தான் போகணுன்ட்டு உயிரை கொடுத்து விளையாடிருப்பார் அவர். ஸோ அவர் அவுட் ஆகினது பெரிய விஷயம் அது. அண்டு அது அது மாதிரி மார்க் ராம் உங்களுக்கு தெரியும், மார்க் ராம் இன்னிங்ஸ் பற்றி இப்போ பேசிடலாமா? ஏன்னா மார்க் ராம் வந்து நான் வேர்ல்ட் லெவனில் போட்டேன் அவரை, ஞாபகம் இருக்கா? கோலிக்கு முன்னாடி மார்க் ராமை போட்டேன். நீங்கள் கூட ஏன் கோலி இல்லையே எதுக்கு மார்க் ராம் அப்படின்னு கேட்டேங்க. மார்க் ராமோட கிளாஸே வேறு. அஃப்கோர்ஸ் கோலி வாஸ் ஆல்சோ கிரேட் பிளேயர், பட் மார்க் ராம் வந்து இந்த இந்த விக்கெட்டில் எப்படி ஆடினார் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ஆடினார். இவராவது எல்கராவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈ ஆல்சோ பிளேட் வெரி வெல். பட் இவர் அவர் அத்தாரிட்டியோட வரல, அவர் என்ன பண்ணார், ஒரு மாதிரி சாஃப்ட் ஹேண்டில் வந்து டிஃபென்சிவாக விளாட்னார் ரொம்ப. ஓகே அண்ட் இட் டுக் இஸ் டைம் ஆல்சோ. பட் இவருக்கு வந்து விக்கெட் போயிட்டே இருக்கு இந்த பக்கம். அந்த சமயத்தில் வந்து ரொம்ப இல்லை அவருக்கு 71 கேஎல் ராகுல் ஒரு கேட்ச் விட்டார் 74. பட் இருந்தாலும் வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து ஹீ ப்ரூவ்ட் இஸ் கிளாஸ். ஸோ மார்க் ராம் வந்து ரியலி வேர்ல்டு வேர்ல்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஓகே சோ அண்ட் இந்த ஆல்சோ போட்டியை ஹீ பாக்குறப்ப போல்ஸ் ஆஃப் ஸ்பின். இந்தியன் டீம் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்தியன் டீமோட பேட்டிங் லைன் அப்படியே கொஞ்சம் கேள்விக்குறிகளாக கூட ஒரு விஷயமா மாறி இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு 0 ரன்னுக்கு 6 விக்கெட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும் 79 ரன் தான், ஆனா அப்படி இருந்துமே 3 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. சோ பேட்டிங் லைன் அப்ப இல்லை வந்து அது கூட இன்னுமே ஒரு பரவாயில்ல, ஸ்டெடியா இல்லைன்னு சொல்லலாமா? இல்லை நீங்கள் சொல்றது கரெக்டு. 79-83 மூணு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க, அது பரவாயில்ல. ஏன்னா இந்த விக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கன் போலிங்கில் நான் 100 அடிச்சிருந்தாக்க டேஞ்சர் நினச்சிருந்தேன். 100 லீடு 100 வந்து இதுனாக்கா இந்தியன் டீம் டேஞ்சர் நினச்சிருந்தேன். பட் அது வந்து விளையாட்டாங்க ஒழுங்காக. சர்ப்ரைசிங்லி ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து டமால் டமால் அடிச்சுட்டு விளையாண்டார். இந்த வருஷம் இந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா அவருக்கு தெரியும் ஜெய்ஸ்வால் அடிக்க சொல்லிட்டார் போல இருக்கு. ஜெய்ஸ்வால் ஆஸ் யூஷுவல், பட் ஜெய்ஸ்வாலால் டிஃபென்ஸ்லாம் விளையாட முடியாது, அதனால் அவர் அடிச்சு விளையாடுறது தான் கரெக்டு. அண்ட் சுப்மன் கில் ஹி பிளேட் வெல். பட் த ப்ராப்ளம் என்ன, சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹி பிளேட் வெல், செகண்ட் இன்னிங்ஸ் ஹி டிட் பிளே வெல். ஓகே பட் அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங் தான். சுப்மன் கில் அவுட் ஆனது அப்புறம் கோலி அவுட் ஆனது கொஞ்சம் ஷாக்கிங் தான். பட் ரோஹித் சர்மா நின்று வின் பண்ண அப்புறம் வெளியே வந்தார், அது பெரிய விஷயம். ஓகே பட் இதெல்லாம் ஓகே. நான் கூட சொன்னேன் இந்த டெஸ்ட்ல வந்து சில நெகட்டிவ் திங்ஸ் சொல்லி. நெகட்டிவ் திங் என்னன்னாக்க 6 விக்கெட் 0 ரன்னுக்கு கொடுத்தாங்க பாருங்க, மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கு காரணம் வந்து கோச்சஸ் தான். ஏன்னா அவங்க வந்து சரி மெயின் பேட்ஸ்மேனை தான் உன்னால கோச் பண்ணி சொல்லி கொடுக்க முடியல. ஓகே அட்லீஸ்ட் டெய்லண்டர்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து இப்படி விளையாட சொல்லி ஷார்ட் பால் வரும் தெரியும். இந்த விக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட்ல ஷார்ட் பிச் பவுன்சர்ஸ் வரும்னு தெரியும். அதுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி பேட்டை ட்ராப் பண்ணணும், அதாவது என்னன்னாக்க ஒவ்வொருத்தரும் பால் பவுன்ஸ் ஆகும்போது பேட்டை கூட எடுத்து இப்படி வந்து மறைச்சிக்கிறாங்க, பேட்டால் முகத்தை மறைக்கிறாரு, பேட்டை கீழே வச்சுட்டு பாடியை பாலை வந்து பாடியில் வாங்கிக்கணும். அவர் கும்பலையெல்லாம் பண்ணுவார், கும்பலை அந்த காலத்தில் விளையாடும் போது உயிரை கொடுத்து விளையாடுவார். அந்த மாதிரி ஒரு தடவை வந்து ஜாலாம் ஃப்ராக்சர் ஆச்சு கும்பலைக்கு, நீங்கள் பார்த்துருப்பாங்க, பேண்டேஜ் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு, வந்து ஃப்ராக்சர் ஆச்சு ஜா. அந்த மாதிரி உயிரை கொடுத்து விளையாடுறப்ப யா யாருமே விளையாடல, எல்லாம் ஜடேஜாலேருந்து எல்லாரும் வந்து ஷார்ட் பாலை வந்து விளையாட தெரியாமல் அப்படி ஃபெண்டிங் பாங்க, அப்படி முகத்தை கவர் பண்ணிட்டு அப்படி பேட்டை கையும் பேட்டையும் பின்னாடி வருது, அது மாதிரி வரக்கூடாது. ஸோ அது வந்து பேட்டிங் கோச்சோட மிஸ்டேக் அது. அவர் வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் டெய்ல் எண்டர்ஸ் எல்லாரையும் விளையாட வச்சு பேட்டிங் விளையாட வச்சு. ஏன்னா இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வீட்டில் டெஃபினட்டாக 2.5 நாளில் முடிஞ்சிருக்கு மேட்ச், 1.5 நாளில் முடிஞ்சிருக்கு இந்த டெஸ்ட். இல்ல போன அதுதான் டெஸ்ட் ஒரு ரெண்டே கால் கேள்வியா நாள்ல இருக்கு. இப்போ வெறும் 2 நாள் தான் கூட முழுசா முடியல, 1.5 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஒரு ஒன்றரை போட்டி நாள்ல வந்து ஒரு டெஸ்ட் போட்டியை முடிச்சிருக்காங்க, இது ரெக்கார்டாவும் பார்க்கப்படுது. அதாவது ஒரு டெஸ்ட் போட்டியில மிக குறைந்த பால் போட்ட ஒரு போட்டியா இந்த போட்டி மாறி இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதுல டெஸ்ட் என்ன போட்டி சார், வந்து நடத்திருக்காங்கன்னா இது யார் மேல நம்ம குறை சொல்ல முடியும்? பவுலர்ஸ் வந்து நல்லா இது விளையாட்டுருக்காங்கன்னு சொல்லலாமா, இல்ல பேட்ஸ்மேனை குறை இது இது சொல்லலாமா? ரெக்கார்டு, இதை பேர் ரெக்கார்டுன்னு சொல்றீங்களே, அவமானம் சார் இது ஓகே கிரிக்கெட்ல அவமானம். ஏன்னா இந்தியாவை வந்து 2.5 நாள்ல முடியும் போது ஆவும் நாங்கள் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டு பேட் விக்கெட்டுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு யாரு, மேட்ச் ரெஃப்ரி. அந்த மேட்ச் ரெஃப்ரி எல்லாம் ஃபாரின் மேட்ச் ரெஃப்ரி, மொத்தம் கூட ஏஷியன் மேட்ச் ரெஃப்ரி கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்தியா பேட் விக்கெட் அப்படின்னாங்க. இத்தனைக்கும் அது அந்த விக்கெட்ஸ் வந்து டேர்னிங் விக்கெட்டு, ஸ்லோ விக்கெட்டு, பட் ஹார்ம்லெஸ் டு பேட்ஸ்மேன், அது முக்கியம். பிளஸ் இந்த விக்கெட் வந்து பேட்ஸ்மேனை கொண்டு இருக்கும் சில டைம் சமயம், படாத இடத்துல பட்டதுனாக்க போயிருப்பான். அந்த மாதிரி ஒரு மட்டமான பவுன்சி விக்கெட்டை கொடுத்துட்டு இதுதான் விக்கெட்னாக்க ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா இது மட்டமான விக்கெட்டு,
இது வந்து அலோவ் பண்ணது ஐசிசி மன்னிப்பு கேட்கணும் இந்தியாகிட்ட, இல்லைனாக்க சவுத் ஆப்பிரிக்காவை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இந்த மாதிரி விக்கெட் சவுத் ப்ரிப்பேர் ஆப்பிரிக்கா ஒரு பண்ணதுக்கு மூமெண்ட் அவங்களுக்கு. குவாலிஃபை பண்ணா அந்த அந்த பர்டிகுலர் பிட்ச்க்கு வந்தானே நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்க, சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு மைனஸ் மார்க் கொடுக்கணும், ஓகே ஏன்னா அவங்க தானே ப்ரிப்பேர் பண்றாங்க. இல்ல அப்படி ஐசிசி மேட்ச் ரெஃபரி வந்து அவர் தான் இன்சார்ஜ்னாக்கா அவரை பரிஷ் பண்ணணும், ஏன்னா திஸ் இஸ் எ பேட் விக்கெட். ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி வாய் கிழிய பேசின எங்களை இந்தியா விக்கெட்டை பத்தி இது என்னன்னு கேட்கிறாரு ஓகே இதுல ஃபைனல் இதுல. அந்த மாதிரி டெஃபினட்டா இது வந்து இட்ஸ் அ ஷேம் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஐசிசி. ஓகே. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்தியன் டீமோட பவுலிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு பிம்பம் தெரியுது. இதை நம்பி நம்ம அடுத்தடுத்த மூவ்ல போகலாமா, இல்ல இன்னுமே இந்தியன் டீமோட அந்த பவுலிங் வீக்னஸ் கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இதுல வந்து போலிங் வந்து 2.5 bowler தான் இந்த டெஸ்ட்ல, ஓகே ஒன்னு பும்ரா இன்னொன்னு சிராஜ். சிராஜ் வந்து அன்பிலீவபிளி குட் போலிங் அவரு, அப்புறம் பும்ரா ஆஸ் யூஷுவல் நல்லா போட்டாரு, 6 wicket எடுத்தாரு. சிராஜ் வந்து 6 for 15, தட் இஸ் வித்தின் பிஃபோர் லஞ்ச் ஆல் அவுட் ஆக்கி விட்டார். ஓகே ஸோ அது வந்து பெரிய விஷயம். அண்ட் முகேஷ்குமார் பிரைட் ஸ்பாட், அதனால டெஃபினட்டா அவர் வந்து ஈவன் தோ பேஸ் இல்லை அவருக்கு இந்த விக்கெட்டில், பட் இந்தியன் விக்கெட்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அவர், என்னவோ இந்தியன் விக்கெட்டில் வந்து ரொம்ப ஸ்லோ போலிங் அவர், பட் இருந்தாலும் ஹீ டிட் இஸ் பார்ட் அது பண்ணலாம். ஆனால் சர்துல் தாக்கூர், பிரசீத் கிருஷ்ணா, அப்புறம் ஈவன் ஆவேஷ்கான், ஐ டோன்ட் திங்க், வேணா இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஆவேஷ்கான் மேலே, இல்லைன்னா ஆவேஷ்கான் எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்களே வந்து பிரசீத் கிருஷ்ணா இஸ் பெட்டர் தென் ஆவேஷ்கான் ஃபீல் பண்ணிவிட்டு அவனை விளையாட வச்சுருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஸ்டில் ப்ராப்ளம் இருக்குது ஃபாஸ்ட் போலிங்கில். ஓகே. அண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனா கண்டிப்பாக நான் 2-3 பேர் சொல்லுவேன், ஹர்ஷ்தீப் சிங் 1, தீபக் ஓகே. சஹார் 2, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி விக்கெட்டில் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, நாட் இந்தியன் விக்கெட்டு, இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா ஆர் சேனா கண்ட்ரின்ற மாதிரி அந்த கண்ட்ரியில் இவங்க இவங்க 2 பேரையும் இன்க்ளூட் பண்ணிட்டு பும்ரா, சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், கோர்ஸ் கிரேட் போலர் இஸ் ஷமி. ஓகே. ஷமி வந்து எல்லாம் சரியாடும், ஆனால் ஷமி இன்ஜுரி வந்து இஸ் ஒரியிங், ஏன்னா அவர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தான் விளையாடி இருக்காரு வேர்ல்டு கப்பே அப்படின்னு கேள்விப்பட்டேன், பெயின் கில்லர்ஸ் போட்டு, அதனால அவர் வந்து அதை பர்மனண்டாக கியூர் பண்ணிட்டு தான் வந்து போடணும். பட் சீப் தீபக் சஹார் இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் போலர் அண்ட் ஆல்சோ நியூ பால் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய போலர் அவர், தீபக் சார் பிளஸ் அடிக்கடி ஹர்ஷ்தீப் வந்து சிங். இன்ஜுரி ஆயிடுறாரு சார். கரெக்டு, அது இன்ஜுரி ஆயிடுறாரு, அது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஏன்னா அதனால தான் நான் சிராஜ் ஐ ரேட் இம் வெரி ஹை. ஓகே. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் உள்ளே போனார் போல இருக்கு சிராஜ், அதர்வைஸ் சிராஜ் வந்து வில் நெவர் கோ இன் அண்ட் நெவர் இன்ஜர்ட், டோட்டலி ஃபிட்டஸ்ட் ஃபாஸ்ட் போலர் இந்தியாவில் அவர் தான் சிராஜ் தான். ஓகே சார். ஸோ பட் இந்த இனிமே போட்டி வந்து இந்த சொல்லுங்க சார். சாரி சார் இனிமே பிரசீத் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஆளை செலக்ட் பண்ணி 11ல் வேற போட்டு இந்தியாவுக்கு அவமானத்தை தேடி தரக்கூடாது, ஓகே. அந்த அளவுக்கு வந்து பேட் திங்க் டேங்க் அண்ட் செலெக்ஷன். இந்த போட்டியில இன்னொரு ஒரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு, அதாவது பர்கர் வெர்சஸ் கோலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹீட் ஆர்குமெண்ட் மாதிரி சில விஷயங்கள் போயிருந்துச்சு. பர்கர் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஸ்லெட்ச் பண்றதுல கண்டினியூ பண்றாரு, அவருக்கு பதிலடி கொடுக்கிற விதமா திரும்ப சிராஜ் அதுக்கு ஸ்லெட்ச் பண்ணாரு, திரும்ப அடுத்து மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ்ல மறுபடியும் பர்கர் வந்து யான்சன்லாம் வந்து ஸ்லெட்ச் பண்ணாங்க. ஒரு மாதிரி இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே வந்து ஸ்லெட்ச் பண்றதுக்கான ஒரு மொமெண்டா மாறி இருந்துச்சு, அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபார் இட் சார், என்ன ஸ்லட்ஜ் பண்ணுற வந்து பேன் பண்ணணும், பிகாஸ் இது வந்து டோட்டல் அன்னெசரி. இந்த எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் வந்து ஸ்லட்ஜ் பண்ணுறது வந்து கம்பீர் பண்ணியிருந்தார் முன்ன, அதுக்கப்புறம் இப்போ கோலி அண்ட் சிராஜ் 2 பேர் தான், வேற யாரும் ஸ்லட்ஜ் பண்ண மாட்டாங்க, வேற எல்லாம் ஃப்ரெண்ட்லி பீப்புள் தான். அண்ட் ஆல்சோ கோவத்தை அடக்கினா தான் கேம் வரும், கோவம் இருந்துச்சுனாக்கா ஆக்ரோஷம் இருந்துச்சுனாக்கா கேம் வராது, ஏன்னா கிரிக்கெட் இது வந்து பவர்ஃபுல் கேம் கிடையாது, இட்ஸ் அ டெலிகேட் கேம். ஓகே. என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு சாஃப்ட் ஹேண்டில் விளாடணும் நிறையா, அந்த சமயத்தில் அவன் அதான் வெறியேற்றுவான், அவன் பின்னாடி ஸ்லிப்பில் நின்று அவனை பற்றி திட்டுவான், அவன் ஃபேமிலியை பற்றி திட்டுவான், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான் அவன். நீங்கள் அதை வந்து எய்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணி விளாடாமல் இருக்கணும், இல்லைனாக்க அதை மைண்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பர்கர் வந்து பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பால் போயிடும். போடும்போதுமே இந்திய வீரர்களை பார்த்து முறைக்கிறது, அவங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறது, அவங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தார் கண்டினியூஸா. இதுதான் இது ஐசிசி வீக்னஸ், இது ஐசிசிக்கு வந்து யார்ட்ஸ்டிக் கிடையாது, எதை அலோவ் பண்ண எதோ அலோவ் பண்ண தப்பாக பண்ணுறது, நான் என்ன கேட்டாக்க எதையுமே அலோவ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஏன்னா டூ மச் மணி இன்வால்வ் அண்ட் டூ மச் டைம் வேஸ்டட், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அந்த சமயத்தில் ஸ்லட்ஜ்லாம் பண்ணினாக்க கிளியர் அம்பையர் ஷுட் இன்டர்வீன் அண்ட்
சென்ட் இம் அவுட், கார்டு வச்சுக்கணும், ஃபுட்பால் வச்சுக்கிற மாதிரி ரெட் கார்டு எல்லோ கார்டு சொல்லிட்டு. ஸ்லெட்ஜ் பண்ணுறியா 10 நிமிஷம் நீ வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை காமிக்கணும். அப்போ தான் புத்தி வரும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்லெட்ஜ் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது இது. அதுவும் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து சில சமயம் என்ஜாய் பண்ணுவாங்க சில பேர், பட் எங்களை மாதிரி ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து வி வாண்ட் த கேம் டு கோ ஆன், புரியல? அதில் வந்து இந்த ஸ்லட்ஜிங்கோ இதெல்லாம் பண்ணி எனக்கு வேண்டியது பால் பேட் ஸ்டம்ப் ஃபீல்டிங் அவ்வளோதான், அதை தான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ஸ்லட்ஜிங்லாம் தெர் இஸ் நோ யூஸ். சில பேருக்கு கிக் இருக்கும், அது வந்து தட் இஸ் நாட் குட், ஐசிசி மஸ்ட் ஸ்டாப் இட். ஏன்னா ஒரு லிமிட் இல்லாமல் அலைக்கு அளவுக்கு மேலே போச்சுனாக்க அப்புறம் சட்டையை பிடிச்சி அடிதடி சண்டை வரப்போகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்தியன் டீம் வந்து இவ்வளோ ஒரு மாசிவ் வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்கல்ல, இந்த வெற்றி வந்துட்டு இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை வந்துட்டு பிச்சையும் ஒரு தரப்பில் ஒரு ஒரு சைடு காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை இது வந்து சீரிஸை வின் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் இந்தியா. இந்த இந்த விக்கெட்டில் சீரிஸை வின் பண்ண, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட் டைம் சீரிஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்ற பேர் வந்திருக்கும். அண்டு அந்த நம்ம டீம் ரியலி குட். ஆனால் டீமில் வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் டீம் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா பேட்டிங்கில் ஒரு 3 பேர் வந்து நாட் டெஸ்ட் மெட்டீரியல். டெஸ்ட் மெட்டீரியல்னாக்க சவுத் சைனா கண்ட்ரீஸில் விளையாடக்கூடிய டெஸ்ட் மெட்டீரியல்கள் அவங்க. ஜெய்ஸ்வால், கில், கில்லாம் வந்து நல்ல பிளேயரு, நல்ல இருக்கு. ஆனால் எவ்ரி பால் ஸ்ட்ரோக் மேக்கிங், தட் இஸ் ராங். கிரிக்கெட்டில் வந்து நீங்களே சொல்லியிருக்கங்க, கவர் டிரைவ் இஸ் அ டேலண்ட், லீவிங் தட் பால் இஸ் பிகர் டேலண்ட். ஓகே. அதனால வந்து அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஜெய்ஸ்வாலுக்கும் கிடையாது, கில்லுக்கும் கிடையாது. அண்டு ஸ்ரேயா சையர் கேட்கவே வேணாம், அவருக்கு வந்து ஸ்டப்பே கிடையாது அவருக்கு. அதனால வந்து இந்த மூணு பிளேஸ் வந்து ஸ்டில் ஓப்பன் இன் மை ஒப்பீனியன். அண்ட் அது வந்து இதுக்கு ஒரே ரெமிடி என்னன்னாக்கா, பிஃபோர் தி சேனா டூர் இவங்க லோக்கல் மேட்சஸை தே மஸ்ட் கண்டக்ட் இட் இன் அ ராக்கி விக்கெட். ஓகே. அதாவது பவுன்சி விக்கெட்டில் லோக்கல் ரஞ்சி ட்ராஃபியோ திலீப் ட்ராஃபியோ கண்டக்ட் பண்ணிட்டு அந்த டூர் போட்டுக்கு முன்னாடி, சப்போஸ் இப்போ டிசம்பர் ஜனவரி டூர் வருதுனாக்கா நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே அந்த லோக்கல் மேட்சஸ் ஆடி அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஆளை எடுத்து அவங்கள மட்டும் வெயிட் கொடுத்து ஓகே ஃபாஸ்ட் பவுலிங் பவுன்சர்ஸ் நல்லா விளாட்றான் அந்த மாதிரி டிசைட் பண்ணுவோம் செலக்டர்ஸ். இல்லைன்னா செலக்டர்ஸ் 5 பேர் வேஸ்ட்டு, கம்ப்யூட்டரே ஸ்கோரை பார்த்து பண்ணுறதுனா பண்ணிடும், செலக்டர்ஸே வேறு தேவையில்லை அதுக்கு. ஸோ அவங்க வேலை என்னென்னாக்கா பவுன்சி விக்கெட்டில் இவன் விளாடுவானா அந்த மாதிரி பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி செலக்ட் அது மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ரிங்கு சிங் வந்து விளாடின வரைக்கும் அவர் ஒன்றும் ஃபால்ட்டே கண்டுபிடிக்க முடியல அவர்கிட்ட. நீங்கள் ஆஸ்க் எனிபடி, ஈவன் சுனில் கவாஸ்கர் கேட்டு பாருங்க, அவர்கிட்ட ஃபால்ட்டே இல்லை. அண்ட் அவர் வந்து 10 மேட்ச் விளாட்றதுனாக்கா 8 மேட்ச் நாட் அவுட்டில் வர. அதனால வந்து அந்த மாதிரி தட் இஸ் அவுட் ஆகாத அந்த கிரிட்டினஸ் இருக்கு பாருங்க, அதுதான் பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் இன் கிரிக்கெட் பேட்டிங். சும்மா டபா டமான் அடிச்சுட்டு 60 ரன்ஸ் இன் 30 பால்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் அவுட் ஆகிட்டு போய் சைடு மறுபடியும் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங், அது சரி வராது. ஸோ அதனால பேட்டிங் வந்து இஸ் நாட் கம்ப்ளீட். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா ஒரு வழியாக முடிச்சிருக்காங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடருக்கான அந்த இதுவுமே சுற்றுப்பயணமே முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கு அடுத்த இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 போட்டியில் விளையாடி இருக்காங்க. அதில் முக்கியமாக ஹர்திக் பாண்டியா விளையாடுறது கொஞ்சம் சந்தேகம் தான் சொல்லியிருக்காங்க, அவருக்கான இன்ஜுரி இஷ்யூஸ் இருக்கு. அதே போல சூரியகுமார் யாதவ்க்கும் கூட இன்ஜுரி இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த ஆப்கானிஸ்தான் தொடருக்கு யாரை கேப்டனாக போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேச்சே கிடையாது, கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் இருக்கணும். ரோஹித் சர்மா தான் ஆப்கானிஸ்தானுக்கு கேப்டனாக இருக்கணும். ரோஹித் சர்மா தான் T20 வேர்ல்டு கப்புக்கு கேப்டனாக இருக்கணும். ஏன்னா அவர் வந்து T20 பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர் இந்தியாவில் கிடையாது. ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஸ்க்கு வந்துட்டார் அப்படிங்கிறது போல தானே பார்க்குறாங்க. இல்லை அது வந்து இந்த டெஸ்ட் உதப்பட்டிருந்தாக்கா அந்த மாதிரி வந்திருப்பாரு. ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த வேர்ல்டு கப் லூஸ் பண்ணார் பாருங்க, அதில் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டாரு. அது எதிர்பார்க்கவே இல்லை, அவர் ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியா ரசிகர்கள் ஆகட்டும், பிளேயர்ஸ் ஆகட்டும், போர்டு அஃபிஷியல்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அடி வாங்கியிருக்காங்க. அதனால் அது வந்து அவரை இண்டிவிஜுவலாக அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தே 10 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணது பெரிய விஷயம். இல்லைன்னா ராகுல் டிராவிடை தூக்கியிருப்பாங்க அவங்க. ஏன்னா ராகுல் டிராவிடை வந்து அவர் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. வேர்ல்டு கப் வரைக்கும் தான் அவருக்கு போஸ்ட் இருந்தது. ஆனால் அந்த வேர்ல்டு கப் நல்லா பண்ணார்ன்ற பேச்சில் தான் அவரை வந்து கண்டினியூ பண்ணாங்க 1 மோர் டூர் வரைக்கும். அதனால் வந்து ரோஹித் சர்மா தான் கண்டினியூ பண்ணணும் கேப்டன்சி. ஹர்திக் பாண்டியெல்லாம் சான்ஸே கிடையாது.
இந்த மாதிரி இன்ஜரி பிளேயரை வச்சுட்டு அவர் போலிங்கும் அரகுற ஐ டோன்ட் திங்க் இஸ் அ கேப்டன்சி மெட்டீரியல். அவர் தான் குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணாக்கா அது காரணம் வந்து அவங்க டீமில் சாலிட் ரஷித் கான், ஷமிலாம் செம போலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நம்ம சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. அதனால வந்து இது வந்து பெரிய கிரெடிட் கிடையாது. ஐ ஓன்ட் கிவ் த கிரெடிட் டு ஹர்திக் பாண்டியா. வீக் சைடை வச்சு வின் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ நீங்க சொல்றது போல வந்துட்டு அடுத்து என்ன டிசிஷன் வந்து பிசிசி எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.